தேவனுடைய பிள்ளைகளே இந்த அருமையான நாளிலும் கூட இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். யாவரும் சேர்ந்து கண்களை மூடி ஜெபித்து இந்த நாளை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு மிக மிக அருகாமையிலே வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற தேவன், நீர் எங்கள் தேவனாக இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் பாடுகிற பாடல் உம்மை மகிமைப்படுத்துவதாக, உம்முடைய வார்த்தைகள் எங்களை வழி நடத்துவதாக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவும் விடுதலைகளுக்குள்ளாகவும் உம்முடைய பாதைகளிலும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுமார் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே என்று சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. உன்மேலும் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேலும் கண் வைத்து ஆலோசனை பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தான், ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தான். உன்னையும் ஆசீர்வதிப்பே அதுபோல் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை இந்த நாளிலே நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை மனிதர்கள் சொல்லாவிட்டால் நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. இசைக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகன், நீங்கள் ஜெபித்த நேரம் வந்துவிட்டது. இசைக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே, ரெகோபோத் தொடங்கி விட்டது, உனக்கு ரெகோபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் பாதைகளை செம்மையாக்குகிறவர் நான், உன்னை விடுதலை ஆக்குகிறவர் நான். உன்னுடைய வாழ்க்கையிலே பாதை தெரியாத இடங்களை அவன் செம்மைப்படுத்தினவரும், முன்னே சென்று போடலானவைகளை செம்மைப்படுத்தினவரும் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே எரிச்சலோடு, பகையோடு, விரோதத்தோடு, வெறுப்போடு யார் யார் எழுப்பினார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவர் நிச்சயமாய் அவர்கள் அறிந்து கொள்ள செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். ஆமென். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள்.
ஹல்லேலூயா தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர், எங்கள் வாழ்க்கையிலே நீர் என்ன நடத்துதலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீரோ அதை உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இன்னைக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலும் கூட இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையாக கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அது என்னவென்றால், ஆதியாகமம் 26:12 முதல் வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெற்றின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 22:12, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நான் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அருமை தெய்வ பிள்ளைகளே, ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். மிக ஆசீர்வாதமாக வாழ்ந்த ஒரு அருமையான தேவனுடைய தாசன், முற்பிதாக்களில் 2வனாக மிக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆகி ஆட்டு மந்தை மற்றும் மாட்டு மந்தை மற்றும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தார்கள். தெய்வ பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிற நேரத்திலே திடீரென்று ஒரு பிரேக் டவுன், திடீரென்று ஒரு கஷ்டம் நெருக்கம், ஏன் அது உண்டாகிறது? பிறருடைய பொறாமை நிமித்தமாக. பொறாமை அவ்வளவு பாதிக்குமா? நாம் தெய்வ பிள்ளையே, பொறாமை வன்கண் இவைகளுக்கு எதிராக தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு யுத்தம் பண்ணி ஆக வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே இந்த பொறாமையினால் ஏற்பட்ட இந்த பாதிப்பை ஆண்டவரே நீர் பாதுகாத்து எங்களை அதிலிருந்து விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். சரியாய் கவனித்து பாருங்கள், முதல் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் 90% என்னுடைய ஊழியத்தை கவனித்திருக்கிறேன், அடுத்த நாளிலே அது ஏதேனும் ஒரு வியாதியினாலே பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். ஏன் இது நடக்கிறது? வருகிறவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நாம் நினைத்தாலும் அதிலே பொறாமை கொள்ளுகிறவர்கள் வன் கண்ணுடையவர்கள் இருப்பார்கள். அது நிமித்தமாக அந்த மனித ஆவியானது எழும்பி பிசாசின் ஆவியோடு தூண்டுதலை பெற்று அங்கே கிரியை செய்கிறது. தெய்வ பிள்ளையே, உங்கள் குடும்பத்திலும் அப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்பட்டிருக்கலாம். பிசினஸ் நல்லா நடந்துட்டு இருக்கும், திடீரென்று ஒருவர் உள்ளே வந்திருப்பார், அந்த நபர் மூலமாக ஒரு பெரிய பிரச்சனை, அதற்கு பிறகு வந்த ஆசீர்வாதம் எல்லாம் தூர்த்து போடப்பட்டது, அதாவது மூடி போடப்பட்டதை போல காணப்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை பெருக பண்ண போகிறார். முடிந்தது என்று சொல்லி அவர்கள் நினைத்து எல்லாவற்றையும் தூர்த்து போட்டார்கள். எதுவரைக்கும்? கர்த்தர் அனுமதிக்கிற நாள் வரைக்கும். கர்த்தர் எதுவரை அனுமதித்தார்? இந்த நாள் வரைக்கும் அனுமதித்தார். உண்மைதான், இந்த நாள் உங்களுடைய ரோகோபோத்தாக இருக்க போகிறது. ஒருவேளை எத்தனை முறை இந்த வசனத்தை வாசித்தாலும் இன்றைக்கு இது உங்களுடைய ரேமாவாக, கர்த்தர் உங்களுக்கு நேரடியாக உரைக்கிற வார்த்தையாக வருகிறது. இந்த நாள் உங்கள் ரகோபோத்தாக அமைய போகிறது. இனி உங்களுக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சிகள் யார் செய்தாலும் அவைகள் பலிக்க போவது இல்லை. அவர்கள் உங்களை பார்க்க முடியாதபடி ஆண்டவர் தடையை உண்டு பண்ணி விடுவார். எல்லோரும் வீட்டுக்கு வருவது நல்லது, ஆனால் அதிலே தேவனுடைய ஞானம் விளங்க வேண்டும். தேவையில்லாத நபர்கள் உள்ளே வந்துவிடக் கூடாது, வந்து பொறாமை கொள்ளக்கூடாது, எரிச்சல் கொள்ளக்கூடாது, வன்கண் கொள்ளக்கூடாது. நம்மதை எதிர்பார்க்க மாட்டோம். எதிர்பார்த்திருந்தால் ஒருவேளை பாதுகாத்து ஜெபித்திருந்திருப்போம். தெய்வ பிள்ளை, உங்கள் தொழிலோ வீடோ
உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் கணவன் மனைவி, உங்களுடைய வாகனங்கள் எதுவாயினும் ஜாக்கிரதை. பிறர் பொறாமை கொள்ளுகிற நேரத்திலே நீங்கள் இன்னும் அதிகமாய் அதற்கு எதிராக ஜெபித்தாக வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நின்றாக வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் பழுகும்படிக்கு, தேசத்தில் பழுகும்படிக்கு. அப்படியானால் இந்த ஈசாக்கு ஆண்டவரே பெருக்கம் இல்லாமல் எல்லாம் தூர்ந்து போகிறதே என்று வேதனைப்பட்டிருப்பார், ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்பார். That's why he is mentioning this word. ஆகவே தான் இங்கே சொல்லுகிறார், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுவிட்டார், எனக்கு பழுகும்படி, தேசத்தில் பழுகும்படி எனக்கு இடம் உண்டாக்கி விட்டார் என் தேவன் என்று சொல்லி அதை ரெகோபோத் என்று பெயரிடுகிறார். இன்றைக்கு உங்கள் ரெகோபோத்தின் நாள். ஏன் இடையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தது என்று யோசித்தீர்கள் அல்லவா? அந்த ஒரே ஒரு நபர் தான் பிரச்சனை. அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்து விட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து ஜெபியுங்கள், ஆண்டவரே இனிமேல் எந்த மனிதர்களுடைய கண்களும் பொறாமைகள் எரிச்சல்கள் எங்களை பாதிக்க கூடாது என்று என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஈசாக்கு தன்னுடைய பூர்வ சொத்துக்களை கூட இழக்கிற அளவிற்கு ஆண்டவரே சாத்தான் எழும்பினான். ஆனால் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அனுமதித்தாலும் அதற்கு பிற்பாடு ஒரு பெருக்கத்தை நீர் கொடுத்தீரப்பா. ஈசாக்குடைய ஜெபத்தை நீர் கேட்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தீரப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள் எது இந்த பொறாமையினால் பாதிக்கப்பட்டதோ, இந்த பெலிஸ்தர் பொறாமை கொண்டதை போல யார் பொறாமை கொண்டு இவருடைய சொத்துக்களிலே கையை வைத்தார்களோ, இவருடைய பணங்களிலே, இவருடைய தொழில்களிலே கையை வைத்தார்களோ, அவர்கள் வெட்கப்படும்படியாக இந்த நாளை நீர் முன் குறித்திருக்கிறபடினால் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏதோ உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நான் பேசாமல், நீர் பேசினதை நான் பேசினேன் என்று உம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே இன்றைக்கு சொன்னதை நீர் நிரூபிக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை, பெருக்கத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. பெரிய காரியங்களை செய்யும், பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கொண்டு இன்றிலிருந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஊக்கமாய் ஜெபியுங்கள், வைராக்கியமாய் ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்தில் பதிலை எதிர்பார்த்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எங்கள் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம், திருச்சபை, புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள பெரிசன் பிளாசா எதிர்புறம், ஹோட்டல் ஈசா கஃபே சமீபம், போல்பேட்டை, தூத்துக்குடி 2. ஆராதனை நேரங்கள்: மேலும் புதூர் பாண்டியாபுரத்தில் அமைந்துள்ள எங்கள் ஆலயத்தின் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம், திருச்சபை, மதுரை பைபாஸ் சர்வீஸ் ரோட், புதூர் பாண்டியாபுரம், தூத்துக்குடி 2. ஆராதனை நேரம்: ஜபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842840050.